எனது பேர் ராசதுரை சுரேஷ். கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களால் ஏற்படுத்தப்பட்ட அநீதி தொடர்பாக நீதி கேட்டு யாழ் ஊடக மையத்துக்கு நான் வந்திருக்கிறேன். 6/9 வந்து 6ஆம் மாதம் 9ஆம் தேதி வந்து எனது மனைவியை வந்து ஸ்கேனுக்கு கிளிநொச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்ற போது டாக்டர்களால் சொல்லப்பட்டது, அன்று பார்த்த டாக்டரால் சொல்லப்பட்டது, எனது மனைவிக்கு குழந்தை வளர்ச்சி கூடவா இருக்கிறது, நீங்கள் அம்மா 12ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்கோ என்று சொல்லி போர்ட்டுக்கு எழுதியது. எழுதிய 12ஆம் தேதி நாங்கள் மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கொண்டு போன பொழுது திருப்பி அந்த வேறொரு டாக்டர் பார்த்து ஆரம்ப அவங்கள கொண்டு வர சொன்னது, நீங்கள் குழந்தையும் உங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 26ஆம் தேதி கொண்டு வாங்கோ என்று சொல்லி எங்களுக்கு பிறப்பு டேட் தந்தவை வந்து 24ஆம் தேதி எங்களுக்கு பிறப்பு டேட் தந்தவை. அன்றில் பிறப்பு டேட்டை கடந்து 2 நாள் கூட்டி 26ஆம் தேதி எங்களுக்கு டேட் தந்தவை. 26ஆம் தேதி நாங்கள் கொண்டு போன பொழுது அன்று காலமே எங்களுக்கு மனைவிக்கு மருந்தேற்றப்பட்டதிலிருந்து 12 தடவை 12 மணிக்கு மருந்தேற்றப்பட்டது. அந்த டைமில் எனது மனைவிக்கு வந்து 12 மணி அளவில் பிளட் வெளியேறினது. பின்னேரம் 7:30 மட்டும் எந்த ஒரு வைத்தியருமே அந்த பாட்டுக்கு வரவில்லை. அந்த டண்டு தாதியருமே அதில் பார்த்து கொண்டு நின்று கொண்டு நிற்கும்போது எனது மனைவி வந்து 5 மணி அளவில் அழுது குளறி என்னை காப்பாற்றுங்கோ, எனது பிள்ளையை காப்பாற்றுங்கோ, துடிப்பு குறையுதுன்னு சொல்லி கெஞ்சி கேட்டும் அந்த தாதியர் மேல் எந்த ஒரு டாக்டரையுமோ வாட்டுக்கு கூப்பிடவில்லை. அதுக்கு பிறகு 7 மணி அளவில் திருப்பி 7 மணி மட்டும் பாப்பாமான்னு சொல்லிட்டு 7 மணிக்கும் டாக்டரை கூப்பிடல. 7:30 பிறகு டாக்டரை அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அதில் வந்த டண்டு டாக்டர் மேரும் ஆயுதம் போட்டு ட்ரை பண்ணியும் குழந்தை கிடைக்கல. மீண்டும் சத்திர சிகிச்சைக்கு அழைச்சி சென்றவை. சத்திர சிகிச்சைக்கு 7:30 கொண்டு போனவேன். ஆனால் எனது குழந்தையின் துடிப்பு புல்லாக நின்று விட்டது என்று எனது மனைவியால் சொல்லப்பட்டது. சொல்லியும் அவர்கள் அதுக்கு பிறகு உயிரிழந்த பிறகுதான் சத்திர சிகிச்சைக்கு கொண்டு சென்று சத்திர சிகிச்சை மேற்கொண்ட போது சரியாக 7:30 கொண்டு போனவர் 12:30 பிறகு எனக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் அம்மாவை மட்டும்தான் காப்பாற்றியிருக்கிறோம், பிள்ளையையும் கெட்ட பையையும் காப்பாற்ற முடியவில்லை, அகற்றி விட்டோம் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். ஆனால் இது வந்து டாக்டரால் ஏற்படுத்தப்பட்ட கொலை என்றதை நான் சட்டத்துக்கு முன் கொண்டு வருகிறேன். இது டாக்டரால் வந்து டாக்டர்களால் என்ற பிள்ளை இறந்ததுக்கு முழு காரணமும் கிளிநொச்சி வைத்தியர்களே காரணம். காரணம் வந்து எனது 9ஆம் தேதி நான் ஸ்கேனுக்கு கொண்டு போன பொழுது எனது மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்காது என்பது குழந்தை வளர்ச்சி கூட என்று சொல்லப்பட்ட டாக்டர் வந்து அன்றிலிருந்து லீவ் எடுத்திருக்கிறார். அன்றிலிருந்து லீவ் எடுத்த டாக்டர் வந்து 26ஆம் தேதி தான் அந்த கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு மீண்டும் வந்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்த 12ஆம் தேதி பார்த்த டாக்டர் வந்து அவர் வார டேட்டை மாற்றி எங்களுக்கு அந்த டேட்டை போட்டு தந்து பிறப்பு டேட் 24ஆம் தேதி 26ஆம் தேதி அவர் வார டேட்டை போட்டு தந்து தான் எனது குழந்தை இறப்புக்கு முழு காரணமும் கிளிநொச்சி வைத்தியசாலை வைத்தியர்களே முழு காரணமும். இதுக்கு வந்து நான் நீதி கேட்டு தான் இந்த யாழ் ஊடக அமையத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு வந்து சுகாதார அமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறது, வைத்தியர்களுக்கு சட்ட எதுவும் இல்லையா, வைத்தியர்களுக்கு சட்டம் எந்த விதத்திலையும் பாயாதா, எனது குழந்தை இறப்புக்கும் எனது மனைவியின் கர்ப்பப்பை அவற்றினருக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லாதா, இதை நான் சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த எனது கர்ப்பப்பை அகற்றப்பட்டதும் எனது குழந்தை இறப்புக்குமான காரணத்துக்காக இருந்த டாக்டர் மேரே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை சட்டத்தின் நிறுத்த வேண்டும். இதுவரைக்கும் எந்த ஒரு டாக்டர் மேருக்கும் நிகழ்ந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு எந்த ஒரு டாக்டர் மேருக்கும் சட்ட நடவடிக்கை எடுத்ததில்லை. என்ன இலங்கை இதில் வந்து டாக்டர் மேருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டம் இல்லையா, இதை நான் சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நடந்த நிலைமை இனி எந்த ஒரு பெற்றோருக்கும் நடக்கக்கூடாது. இந்த நிலைமை எனக்கு நான் கேட்டுக்கொள்வது வந்து சுகாதார அமைச்சரை இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து எனக்குரிய நல்ல நீதியான ஒரு முடிவை தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருந்தேன் விசாரணைக்காக. அந்த விசாரணை வந்து பணிப்பாளர் சத்யமூர்த்தி சாருக்காக அனுப்பப்பட்டதாகவும் எனக்கு வந்து நான் கோல் பண்ணி சத்யமூர்த்தி சாரோட கதைச்ச போது என்னை சத்யமூர்த்தி சார் இங்கே கூப்பிட்டது, யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு கூப்பிட்டு என்னை கதைச்சிருந்தார்.
கதைச்சபோது நான் முழு விவரத்தையும் சொல்லியிருந்தேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் எனது மனைவி வந்து சரியாக முற்று முழுதாக எனது மனைவியோ நானோ முற்று முழுதாக செயலிழந்து நிற்கின்றோம். எங்கள் எனது பிள்ளை இறப்புக்காக மனைவி 100% செயலிழந்து நிற்கிறார். அவள் வந்து சுகாதார அடுத்த கண்டாவள பிஹெச்ஏக்கு அறிவித்தார் சத்தியமூர்த்தி சார். ஒண்டவிட்ட நாளைக்கு போய் அங்கே பார்க்க சொல்லி இன்று வரைக்கும் எவருமே இன்று வரைக்கும் எங்களோட வீட்டை வரவில்லை. இது வந்து சத்தியமூர்த்தி சேரால் பணிக்கப்பட்டது. எவருமே இன்று வரைக்கும் எங்களோட வீட்டுக்கு வந்து பார்வையிட இல்லை. அதை நான் இதில் சுட்டி காட்டுகிறேன். பிஹெச் அந்த எம்ஹெச் ஆஃபீஸு சொன்னவர் அவருக்கு அறிவித்தவர் ஃபோன் பண்ணி எனக்கு முன்னுக்கு ஃபோன் பண்ணி சொன்னவர். ஆனால் இன்று வரைக்கும் இவர் ஒன்று விட்ட நாளைக்கு 10 நாளைக்கு போய் சொன்னவர். ஆனால் இன்று வரைக்கும் எவருமே வந்து அங்கே இதானே இல்லை.